ஹலோ, அப்படியா? அந்த காய்ச்சலோட நீ கடமைச்சு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் ஊமச்சலம் தான், செல்லமுருகன் சாரோட ஸ்டூடெண்ட். மண்டலத்தில் படிச்சு குரூப் டூ போனேன். ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க சார். வணக்கம். தெரியும் உங்களுக்கு நல்லா, நான் வந்திருக்கேன் கிடைக்கல. அப்படியா, சரி சொல்லுங்க. நல்லது. இந்த அந்த டிவியில பார்த்த வீடியோ சார் அனுப்புனாரு, பார்த்தேன். நீங்க அந்த திக்குவாய்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு. ஆமா ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, உங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும், வாழ்த்து தெரிவிச்சுக்கலாமே நினைச்சேன். வேற ஒண்ணு இல்ல. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஊக்கப்படுத்துறேன், மேலே மேலே நன்மை செய்ய ரொம்ப. ஆமா ஆமா, இல்ல எனக்கு என்ன முதல் பெருமைனா, நம்ம கூட இருக்க ஒரு மனிதர், டெய்லி நான் உங்களை பல தடவை பார்த்த ஒரு மனிதர் இந்த மாதிரி சேவை செய்யறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி. இன்னொன்னு, இந்த இந்த திக்குறவங்களுக்கு பாவம், அவங்க திக்கி பேசுறது, அதனால அவங்க மன உளைச்சல் காலாகிறது தான் ரொம்ப இருக்கும். ஆமா ஆமா ஆமா, இது வந்து சைக்காலஜிக்கல் பிரச்சனை நிறைய. இப்போ எங்க கூட வேலை பாக்குறாங்க எஸ்எஸ்எஸ் பிரியான்னு ஒரு தங்கச்சி. சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இன்னொரு சார் ஒருத்தர் அவங்க பையனுக்கு இருக்கு. இது பாத்துட்டு நான் போட்டு விட்டுருக்கேன், உங்க நம்பரையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க பண்ணுங்க. இப்ப நான் போன் பண்ணது அதுக்காக இல்ல, நான் உண்மையாக வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் செல்லமுறை சார்ட்ட. சரி சார், ரொம்ப நன்றி சார். நீங்க இன்னும் விரிவா பண்ணுங்க. நீங்க அதை வந்து நீங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியோ, ஒரு ட்ரஸ்ட் மாதிரியோ கூட ஃபார்ம் பண்ணி தாராளமா பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்றேன். நானும் ஒரு வாலண்டியரா கூட என்னால முடிஞ்ச உதவி சேர்ந்து பண்றேன். வந்து ஃபியூச்சர் அந்த மாதிரி பண்ற பிளான் இருக்கு. இப்ப நினைக்கவே நிச்சயமா நான் செய்வேன், நான் பெருசா செய்வேன். நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்களும் மன்றத்துல கிளாஸ் நடத்தணும் பாத்துருப்பீங்க, மரக்கட்டம் எல்லாம் எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான் பண்றோம். ஆனா இது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில வந்து அவன் எவ்வளவு பொது இடத்துல அவமானப்படுறான், சங்கடப்படுறான்றது. அதுவும் குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கூணி குருவி போயிடுங்க. அது எவ்வளவு திறமை இருந்தா கூட அடிபட்டு போயிருந்த ஒத்த விஷயத்துல. ஆமா கண்டிப்பா. அது நீங்க அதெல்லாம் அதாவது ட்ரைனிங் மாதிரி பண்ணி காட்டுனீங்க, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. ஆமா, நீங்க அதனால என்னோட வாழ்த்துக்கள் வந்து அகைன். அவங்க பேசுவாங்க, கொஞ்சம் சொல்லுங்க. வேற ஏதாவது எதனால உதவி நீங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சா சொல்லுங்க, நானும் அதுல ஒரு மெம்பரா சேர்ந்துட்டு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நிச்சயமா நிச்சயமா, உங்க நல்லுள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா தேவைப்படுவீங்க நீங்க எல்லாம். ஆமா ஆமா, நீங்க கண்டிப்பா. நீங்க போய் செல்லமுருகன் சார்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்படியா? சரி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன குரு மாதிரி. ஏதாவது நான் அவர்த்தம் பேசுவேன், கேட்பேன், வாக்குவாதமும் பண்ணிக்கிறேன் அவர்கிட்டயே. ஏதாவது எல்லாமே நடக்கும். கோவிச்சுக்கிட்டதும் உண்டு அவர்கிட்ட. அப்புறம் அவர்கிட்டயே போய் நின்று திருப்பி கேட்பேன், எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஒரு யோசனை. நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பரா எனக்கு கூட தாராளமா பழகும். நிச்சயமா கண்டிப்பா பழகும் சார், கண்டிப்பா பழகும். இது என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, ஹரிகிருஷ்ணன். சீனியர் இன்ஸ்டிடியூட் கோஆபரேட்டிவ். நான் நிச்சயமா சேவ் பண்ணிக்கிறோம், நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. சரி, எதனால நீங்க கான்டக்ட் பண்ணி உதவி வேணும், எங்க ஆல் சப்போர்ட் தேவைப்படுது எதனாலும் சொல்லுங்க, நான் கூட வந்து நிக்கிறேன். நிச்சயமா கண்டிப்பா கேக்குறேன் சார். நான் தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.